மீட்பரின் கீழ் படிந்து மாத்துமத்தை தேற்றுவார் அடியேனருளை அப்பனே விண்ணப்ப கேட்டிடு அப்பனே விண்ணப்ப கேட்டிடும் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவர் பெரிய மனதை இப்போதாற்றும் செய்ய லாயத்த இப்போதாற்றும் செய்யலாயத்து கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்று சாமுவேல் சொன்னது போல உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, கேட்பதற்கு என்னுடைய செவிகள் அடைத்திருக்குமே, ஆனால் என்னுடைய இருதயங்கள் கேட்பதற்குரிய தடைகளை விதித்திருக்குமே, ஆனால் உம்முடைய கல்வாரி அன்பினாலே எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் உருவகப்படுத்தும். கேட்பதற்கும் செயல்படுவதற்கும் உம்முடைய சுத்தத்தை செய்வதற்கும் உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுவதற்கு எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய சத்தத்திலே ஆண்டவரே கேட்டு உம்முடைய சுத்தம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். 1890 ஆண்டு அமெரிக்காவிலே ஃபோர்ட் கலோனியல்ஸ் என்ற ஒரு நகரத்திலே ஒரு பாரம்பரியமிக்க திருச்சபை ஒன்று இயங்கி வந்தது. அந்த திருச்சபையின் விசுவாசிகள் மிகவும் பக்தியோடும் பாரம்பரியத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பழக்கம் கொண்டவர்கள். திருச்சபையில் எவ்விதமான மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒருமுறை திருச்சபையின் குருவானவர் தன்னுடைய ஆடையை அங்கியை ஆலயத்தின் வெளிப்புறத்திலே கதவின் பின்பகுதியிலே மாட்ட வேண்டும் என்று எண்ணினார். பொதுவாக அமெரிக்க தேசங்களே அங்கி அணிந்து கொண்டு பொது இடங்களிலே செல்வதும் வருவதுமான பழக்கங்கள் குருமார்களுக்கு கிடையாது. ஆலயத்தோடு அவர்களை அவற்றை கலட்டி வைக்கின்ற பழக்கம் பாரம்பரியம் கொண்டவர்கள். எனவே இவர் சிந்தித்தார், ஆலயத்தின் வாசலிலே இதை நாம் மாட்டி வைத்தோமேயானால் வரும்பொழுது நமக்கு அது உடனே எடுத்து பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். உள்ளே வந்து அதை எடுத்து பயன்படுத்துவதை விட வெளியே வைத்து பயன்படுத்துவது நமக்கு எளிமையாக இருக்கும் என்று எண்ணி தன்னுடைய ஆலய பணியாளர்கள் அழைத்து ஆலயத்துக்கு பின்பாக ஒரு கொக்கியை நீ அங்கி அணிவதற்குரிய ஒரு கொக்கியை நீங்கள் பொருத்துங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உடனே ஆலய பணியாளரும் குருவானுடைய வார்த்தைக்கு இணங்க வேகமாக கதவுக்கு பின்பாக அந்த கொக்கியை பொருத்தி கொண்டிருந்தார். திடீரென ஆலயத்துக்குள்ளே ஒரு வயது முதிர்ந்த பாரம்பரியமிக்க சடங்குகள் மிகுந்த இரண்டு மூப்பர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆலய பணியாளர் பணி செய்வதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஆலயத்திலே கொக்கியை அடிப்பதா? ஆலயத்திலே பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டுவிடும், ஆண்டவருடைய சரீரம் காயமாகிவிடும் என்று சொல்லி அவர்கள் கூக்கலிட ஆரம்பித்தார். அங்கிருந்து ஆயர் வந்து அவர்களை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தார். ஆயர் சொல்லிவிட்டார், இது என்னுடைய தேவை, திருச்சபையிலே மாற்றங்களை கொண்டு வருவது தவறல்ல, அது அர்த்தமுள்ள மாற்றமாக இருப்பேன், ஆனால் அது சிறந்தது என்று பல கருத்துக்களை சொல்லி பார்த்தார். அந்த விசுவாசிகள் கடவுள் மீது விசுவாசம் வைக்காமல் சடங்கு மீது விசுவாசம் வைத்து அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தது இந்த ஆலயத்தில் பரிசுத்தம் குலைத்து விட்டது என்று சொல்லி தங்களுக்கு சாதகமான நபர்களை கூட்டிக் கொண்டு எதிராக ஒரு ஆலயத்தை துவங்கினார்கள். அந்த ஆலயத்தின் பெயர் ஆன்டிபெக் சர்ச் என்று அவர்கள் துவங்கினார்கள். இந்த ஆலயம் பெக் சர்ச், அதாவது கொக்கி உடைய ஆலயம், கொக்கிக்கு எதிரான ஆலயம் என்று ஆலயத்தை துவங்கினார்கள். நாளடைவில் இப்படிப்பட்ட எதிராக துவங்கிய ஆலயம் சீக்கிரமாக அழிந்து விட்டது. அப்பொழுதுதான் அந்த விசுவாசிகள் கண்டுகொண்டார்கள், ஆலயத்தை விட ஆலயத்தில் இருக்கின்ற ஆண்டவர் பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் திருச்சபையிலே அநேக விதமான மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. பல நேரங்களே நாமும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம்.
திருச்சபையிலே அலேலியா சொன்னால் அது பாவம். ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் விசில் அடித்து கர்ச்சிப்பை சுற்றி ஆட சொன்னால் அது ஆசீர்வாதம் என்று மாறுகின்ற கலாச்சாரம் பெருகிவிட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபைக்கு வெளியே அது ஆசீர்வாதம், திருச்சபைக்குள்ளே அது சாபம். ஏன் இந்த ஒற்றுமை குலைச்சல்? ஏன் இப்படி முரண்பட்ட கருத்துகள் திருச்சபையில் நிலவி கொண்டிருக்கின்றன? அடிப்படை காரணம் நாம் வாசிக்க கேட்ட யோவான் 15:5 மிக அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். எடுத்தவர் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் மாத்திரம்தான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர்களே நிலைத்திராத அனுபவம் உள்ளவர்கள், ஆண்டவரை பாராமல் உலகத்தை பார்க்கின்றவர்கள், ஆண்டவர்கள் நிலைத்திராதவர்கள் உலகத்தின் ஒற்றுமையை குலைக்கின்றவர்கள். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்றவர்கள் அப்படி அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் கொண்டவர்கள். அவங்களுடைய எண்ணமெல்லாம் ஆண்டவர் தான் செடி, நாங்கள் கொடிகள். ஆண்டவருடைய கொடியிலிருந்து நான் கனி கொடுக்க வேண்டும், அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்பதை எண்ணி பாராத சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். வேதத்திலே அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னிலே நிலைத்திராத கொடி அது கனி கொடுக்காது. பல நேரங்களில் திருச்சபையிலே நாம் நிலைத்திருக்கின்றோம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கின்றோமா, கிறிஸ்துவின் திருச்சபையில் நிலைத்திருக்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருநந்திய திருச்சபை இந்த நாளில் நமக்கு தந்திருக்கின்ற அறைக்கூவல், யூனிட்டி சண்டே, ஒற்றுமையின் ஞாயிறு, அல்லது ஐக்கியத்தின் ஞாயிறு, த ஃபெலோஷிப் சண்டே என்று அதை சொல்லுவார்கள். ஒருவேளை திருச்சபைகள் இன்று பழகி பெருகிவிட்டன, ரெண்டு பாஸ்டருக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா இன்னொரு கூரையை போட்டு ஆரம்பிச்சிடலாம், மக்களை பிரித்து விடலாம் என்ற சமூக சூழல் உருவாகி இருக்கின்றது. தடி எடுத்தவெல்லாம் யாரு என்ற நிலை மாறிவிட்டது. விசுவாசம் எங்கே, நிலைத்திருக்கிறது எங்கே என்ற கேள்வி இன்று உலகத்திலே பெருகிவிட்டது. ஆனாலும் திருச்சபைக்குள்ளே இருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய கொடியாயிருந்து கனி கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கிரேக்கத்திலே கொய்னலியோ என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கட்டடத்தினாலே உருவானது அல்ல திருச்சபை. இல்லை ஒருவேளை அந்த கோயில் கட்டடம் மட்டும் இருக்கட்டும், விசுவாசிகளே வரலன்னா அதுக்கு பேர் என்ன? பில்டிங், அவ்வளோதானே. கிரேக்கத்திலே சரியான பதம் என்பது மக்களின் கூட்டுறவு தான் திருச்சபை, விசுவாசிகளின் ஒருமைப்பாடு தான் திருச்சபை. அப்போஸ்தலர் 2:44-45 நமக்கு தெரியும், விசுவாசிகள் யாவரும் என்ன பண்ணாங்க? ஒருமித்து ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அதுதான் திருச்சபை. இப்போ திருச்சபைக்குள்ளே ஒருமனப்பாடு நிலவ வேண்டும், திருச்சபைக்குள்ளே ஆண்டவருடைய ஒற்றுமை விளங்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நீதி திருச்சபைக்குள்ளே நிலைநாட்டப்பட வேண்டும். எபேசியர் 4:2 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4:2, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையோர்களாய் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். அங்கு அழகாக வேத வசனம் சொல்லுகின்றது, நீண்ட பொறுமை. திருச்சபை என்பது பொறுமையின் அடித்தளம், திருச்சபை என்பது சமாதான கட்டின் அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்போ. இங்கு பவுல் அழகாக சொல்லுகின்றார், திருச்சபைக்குள்ளே இருக்கின்ற நாம் யாவரும் ஒரே ஆவியினாலே உணர்த்தப்படுகின்றோம், ஒரே ஆவியினாலே நாம் கட்டப்படுகின்றோம். நமக்கு இருக்கின்றது ஒரே சிந்தை, ஏக சிந்தை உடையவர்களாய் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்ட இடம்தான் திருச்சபை. திருச்சபையிலே ஏன் பிரிவினை? திருச்சபையிலே ஏன் குழப்பம்? நீதிக்காக ஒன்றுபடுகின்றவர்கள் குறைந்து விட்டார்கள். ஆதி திருச்சபையிலே அந்த பிரச்சனை காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யார் உங்களுக்கு ஞானஸ்தானம், யார் உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டது? பவுல் கேட்கிறார், அப்போலோவா? நானா? அன்னைக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கூட்டம் யாரை சார்ந்ததாகி போச்சு? அப்போலோவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், பவுலுக்கு பின்னாடி ஒரு கூட்டம்.
பிரிவினையை அன்று திருச்சபையிலே தனி நபர்களுடைய ஆதிக்கத்தினாலே திருச்சபை பிரிவுபட்டது. ஆனால் கிறிஸ்து திருச்சபையை பிரிப்பதற்காக வரவில்லை. அவருடைய சரீரமாக திருச்சபை இருக்கின்றதை ஒன்றுவிட ஆண்டவர் வந்திருக்கின்றார். அப்ப தனி நபர்களுக்கு பின்பாக திருச்சபை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக திருச்சபை. தனி நபருடைய கருத்துக்கு உட்பட்டு திருச்சபை அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக திருச்சபை. இந்த திருச்சபையிலே ஒருமனப்பாடு காணப்பட வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட 133 சங்கீதம் மிக அழகாக சொல்லுகின்றது, இதோ சகோதரர்கள் வாசம் என்கிறது நன்மை இன்பம். இல்ல ஒரு நல்ல செய்தி, ஒருமித்து வாசம் செய்கிறது ஒரு நல்ல நிகழ்வு. ஒருமித்து வாசம் செய்கின்ற இடத்திலே ஒரு இன்பம் கிடைக்கின்றது. எப்ப கிடைக்கும்? உறவிலே சரியான நிலை இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பொழுது, அதே நேரத்திலே அநீதிக்கு இடம் கூடாது இருக்கும் பொழுது, பாவம் செய்வதற்கு பாவம் செய்கிறவர்களுக்கு இடம் கூடாது இருக்கும் போது, கிறிஸ்துவின் நீதி நிலைநாட்டப்படும் பொழுது அங்கு நன்மை பிறக்கும், அங்கு மகிழ்ச்சி பிறக்கும். தவறை தவறு என்று சுட்டி காட்டுகின்ற கூட்டம், ரெண்டு பேர் வர்றாங்க, கணவன் மனைவி ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. முதல்ல கணவன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவ்வளவுதான் வித்தியா, இவ்வளவுதான் வித்தே, போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி வரா, இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்கள் கடவுளுடைய, அப்போஸ்தலர் 5:9 வசனம் வாசிங்க. அங்க அழகாக பேதுரு சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்ப ஏன் ஒருமனப்படக்கூடாது? கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நாம் ஒருமனப்படவில்லை, கர்த்தருடைய ஆவியை கேள்வி கேட்பதற்கு நாம் ஒருமனப்படவில்லை. அதே நேரத்தில் அங்கு கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும், நன்மையும் பாக்கியும் உண்டாக வேண்டும், அதிலே திருச்சபை ஒருமனப்பட வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, அதுதான் அங்குள்ள நோக்கம். நம்முடைய நாவுகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஒரே வாயினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். மனிதனையோ, மனிதன் சார்ந்திருக்கின்ற பொருட்களையோ, உருவங்களையோ நீங்களும் நானும் சேர்ந்து மகிமைப்படுத்த அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய நாமத்தை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியானால் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்த வேண்டும். அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே நீதி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் சமூகத்திலையும் இந்த திருச்சபைகளிலும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன? எந்த பக்கம் மெஜாரிட்டியோ அந்த பக்கம் சேர்ந்து கொள்கின்ற கூட்டம் அநேகம் உண்டு. எந்த பக்கம் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து சேருகின்ற கூட்டம் உண்டு. எந்த பக்கம் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தேடி ஓடுகின்ற கூட்டம் உண்டு. அது அல்ல, அதுக்காக திருச்சபை ஏற்படுத்தப்படவில்லை. ஒரே வாயினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்ப திருச்சபையிலே நீங்களும் நானும் கூடி வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். The fellowship, live together, கூடி வாழுகின்ற ஒரு அனுபவம், ஒருவருக்கொருவர் இணைந்து வாழுகின்ற ஒரு அனுபவம். திருச்சபை என்பது ஒரு நேர போக்குக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது கூடு வாழுகின்ற ஒரு அனுபவம். கத்தோலிக்க திருச்சபைகளே சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் என்று சொல்வார்கள், குடும்பமாக வாழுகின்ற ஒரு அனுபவம். குடும்பத்தின் அனுபவத்தை திருச்சபையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பமாக வாழும்போது ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:21 ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும். நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணம் எல்லாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும்.
ஒருவராய் இருக்க முடியாது, எல்லாரும் ஒருவரை போல இருக்க முடியாது. ஆனால் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த பரிசேயரும் சதிசேயரும் ஆண்டவரோடு ஒன்றுபட முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய வாழ்வில் இருந்த சுயலாபங்கள், அவருடைய வாழ்வில் இருந்த குறைகள், குறைகளை அறிக்கையிடாத மனநிலை உடையவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணவில்லை. அந்த அனுபவத்தை கிறிஸ்து பல இடங்களிலே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். பல இடங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஏன் ஒன்றுபட முடியவில்லை? அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றதெல்லாம் சம்பிரதாயம், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கை, ஆண்டவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களாலே கூடி வாழ முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியை கொண்ட ஆதி திருச்சபை அப்படி வாழலை. ஆண்டவருடைய பெலத்தில் இந்த திருச்சபை உண்டான பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அங்கிருந்த அத்துணை பேர் மேலும் தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு, கூடி வாழுகின்ற அனுபவத்தை ஆதி திருச்சபை பெற்றிருந்தது. அதே நேரத்தில் குறைவுகளை கண்டபொழுது ஆண்டவர் அந்த குறைவுகளை கண்டித்து உணர்த்துகின்றதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் சதுசேயரையும் பல முறைகள் சாற்றினாலும் கரத்தினாலே சாட்டியை பின்னி அவர்கள் செய்த தவறையும் தட்டி கேட்டார். அதுதான் திருச்சபை. ஒருவேளை நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம், ஒன்றாம் இருக்கிறோம் என்று சொல்லி அநீதிக்கான கூடுகை அல்ல திருச்சபை, பாவத்தின் பரிகாரம் அல்ல திருச்சபை, பாவத்திலிருந்து விடுதலையை தருகின்றது தான் திருச்சபை. திருச்சபைக்குள்ளே பாவம் செய்வதற்கு இடமல்ல திருச்சபை, பாவத்தின் நிமித்தம் விடுதலையை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கின்றது திருச்சபை. அப்படிப்பட்ட ஒருமனப்பாட்டை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாசிகள் ஒருமித்து கூடி வாழுகின்றார்கள். விசுவாசிகள் ஒருமித்து வாழுகின்ற அனுபவம் ஆண்டவர் தருகின்ற அனுபவம். எப்படி ஆண்டவருடைய அனுபவத்திலிருந்து பெறுகின்றார்கள்? அவர்கள் ஆண்டவர்களை இழைத்திருக்கின்றார்கள். நீங்களும் நானும் ஆண்டவர்களை இழைத்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் செடியாகிய ஆண்டவரின் கொடிகள் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஒருவேளை நம்முடைய கொடி பசுமை மங்கி காணப்படுகின்றதா, கனி கொடுக்காமல் நிற்கின்றதா? நாம் கூடி வாழும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி நிற்கும் பொழுது ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும். மனம் திரும்பாத ஆத்துமாக்களுக்காய் நாம் மன்றாட வேண்டும். அதுதான் திருச்சபையின் கூடி வாழுகின்ற ஒரு அனுபவம். இரண்டாவதாக, இந்த திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மை, முதலாவது கூடி வாழுகின்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபை என்பது கூடி பகிர்ந்து கொள்கின்ற அனுபவம் உடையதாக இருக்க வேண்டும். ஷேர் டுகெதர், ஒருவருக்கொருவர் திருச்சபை என்பது பகிர்ந்து கொள்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். திருச்சபை தனக்குத்தானே வளர்ந்து கொள்கிறது அல்ல, தனக்குள்ளே இருக்கின்றவர்களை வளர்த்து விடுகின்றது திருச்சபை. திருச்சபை மாத்திரம் வளர்ந்து கொண்டே இருப்பதற்காக அல்ல, திருச்சபை தனக்குள்ளே இருக்கின்றவர்களை உருவாக்குகின்றது திருச்சபை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளும் திருச்சபை வந்து அதுவாக உதவி செய்யாது. திருச்சபையில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு பகிர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவது திருச்சபைக்குள்ளே அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12:11. அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஒரே ஆவியானவர் அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். பகிர்ந்து கொடுக்கின்ற ஆவியானவரை ஆராதிக்கின்றோம். பகிர்ந்து கொடுக்கின்ற ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கின்றார். அந்த ஆவியானவரை விசுவாசத்திலே அறிக்கை செய்கின்றோம். நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோமா? பகிர்ந்து கொடுக்கின்ற அனுபவம் இருக்கின்றதா? அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றோமா? ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இருந்துச்சுன்னா கீழே குழம்பு வச்சா மேலே கொடுக்கறதில்லை, கீழே குழம்பு வச்சா பக்கத்தில் கொடுக்கறதில்லை. ஏன்னா அண்ணன் தம்பி சண்டை, தலைமுறை தலைமுறையாக சண்டை, ஊர் ஊராக சண்டை. பகிர்ந்து கொடுக்கின்ற அனுபவம் குடும்பத்திலே இல்லை, பகிர்ந்து கொடுக்கின்ற அனுபவம் திருச்சபையிலே இல்லை. எதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்? முதலாவது ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என்னைக்காச்சு உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியாதவங்க ஆராதனையில் உட்காந்துருக்கிறாங்களா? அப்படி உட்காந்துருந்தா அவங்களுடைய இருதயத்தில் என்ன வியாகுலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை என்னைக்காச்சும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருப்போமா? ஒரு இயந்திரமான வாழ்க்கை இல்லை. ஆலய ஆராதனைக்குள்ள வந்து நின்றதும் நிற்கணும், உட்கார சொல்லும்போது உட்காரணும்,
முழங்கால் போட சொல்லும்போது முழங்கால் போடணும், சமாதானத்துடைய போய் வாருங்கள் சொன்னதுமே செருப்பை கண்டுபிடிச்சு வெளியே போயிரு. வண்டினா வண்டி, சைக்கிள்னா சைக்கிள், கார்னா கார், ஃபினிஷ். என்னுடைய ரொட்டேஷன் முடிஞ்சு, என்னுடைய ரோட்டா முடிஞ்சு, என்னுடைய டியூட்டி முடிஞ்சு. இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் என்று ஆண்டவர் சொல்கின்றார். புறப்பட்டு போகின்ற அனுபவம், பகிர்ந்து கொள்கின்ற அனுபவம் திருச்சபையில் இருக்க வேண்டும். அருகிலே இருக்கின்றவர்களை விசாரிக்கின்றீர்களா? அருகிலே இருக்கிறவருடைய பாரங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரே ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். அந்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரம் 12:13 மிக அழகாக பவுல் அங்கு விளக்குகின்றார் அங்கு உள்ள பிரச்சனையை. நாம் யூதர் ஆயினும், கிரேக்கர் ஆயினும், அடிமைகள் ஆயினும், சுயாதீனர் ஆயினும், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு தகந்திருக்கிற வேற ஆவி, உங்களுக்கு தகந்திருக்கிற வேற ஞானஸ்தானம், உங்களுக்கு தகம் கொடுக்கிற ஞானஸ்தானம் ஒன்று, ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று, ஆண் கொன்று, பெண்ணுக்கு ஒன்று என்று ஆண்டவர் நியாயம் தீர்க்கவில்லை. அவருடைய நியாய தீர்ப்பிலே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற வரம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். சமீப காலங்களிலே பல செய்திகளை நம்ம பார்க்குறோம் இல்லை. திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வரும், குப்பைத்தொட்டி பக்கத்தில் மூட்டை மூட்டையா. ஏன் ஏன் தனக்கென ஆதாயப்படுத்தி கொண்டார்கள், தன்னால் பயன்படுத்த முடியலை. எண்ணி பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மை என்ன? பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க மனம் இல்லாதவர்கள் குப்பையில் போனாலும் போட்டுன்னு இன்னைக்கு போடுறதுக்கு உயிர் பயம், இருக்கின்றதும் போயிடக்கூடாதே என்ற ஒரு எண்ணம். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று உலகம் சொல்லுகின்றது. கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணம், ஒருவேளை திடீரென ஆண்டவருடைய வருகை இருக்குமே ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய சந்தோஷத்தை நீ பகிர்ந்து கொடுத்தியா? நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுத்தியா? நான் கொடுத்த நன்மையை பகிர்ந்து கொடுத்தியா? நமக்குன்னா 2500 ரூபாய்க்கு பட்டு சேலை எப்படியாச்சும் சண்டை போட்டு கிறிஸ்மஸ்க்கு எடுத்துறது. ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுக்கணும்னா கடையில் போய் 290 ரூபாலேருந்து 350 ரூபா, 50 ரூபா கூடினாலும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எத்தனை மனநிலை கிறிஸ்தவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது. பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய கரம் எப்படி இருக்கின்றது? கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கரங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். வரங்களை பகிர்ந்து கொடுக்கின்றோம், அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கின்ற நாம் விசுவாசத்தை இந்த உலகத்துக்கு அறிக்கையிட்டுக்க வேண்டும். எண்ணி பாருங்கள், உங்களுடைய அருகாமையில் இருக்கின்றவர்கள், உங்களுடைய திருச்சபையில் இருக்கின்றவர்கள், உங்களோடு இருக்கின்றவர்கள் இந்த ஆண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலை என்ன, ஏன் அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒருவேளை ஆதி திருச்சபை மாதிரி நம்மளால் வாழ முடியாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். இன்னைக்கு பல நேரங்களில் உள்ளதெல்லாம் விற்று ஆண்டவுடைய பாதத்தில் படைச்சு பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, உள்ளதெல்லாம் விற்று அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போகிற உலகமாக சமூகம் மாறிவிட்டது. சமூகத்தில் அப்படிப்பட்ட அநீதிகள் நடக்கின்றது, திருச்சபையில் அப்படிப்பட்ட சூழல் காணப்படுகின்றது. அது அல்ல பகிர்வு. பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை அதை கற்றுக் கொடுக்கின்றது. திருச்சபை என்பது பகிர்ந்து கொள்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும். இனிமேலாவது ஆலய ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு தோத்திரம் போட்டுட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு ஒரு விசாரணை. அதே பொதுக்கூட்டத்தில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, உன்னை ஏசு நேசிக்கிறார் சொல்லு, யாருன்னே தெரியாது. சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்கேயோ போய் சொல்கிறோம், நம்மில் இருக்கின்றவர்கள் கண்ணீரோடு இருக்கின்றார்கள், நம்மில் இருக்கின்றவர்கள் 3 வேளை உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், நம்மிலே இருக்கின்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபை ஆண்டவர்களே ஒருமனப்பட வேண்டும். ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வேற்றுமை இல்லை, அன்பு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். காரணம், அவர் நம்முடைய வாழ்விலே செடியாயிருக்கின்றார்.
நாம் உண்மையான குடியாக இருக்கும் பொழுது அவரை சார்ந்திருக்கும் பொழுது கனி கொடுக்க முடியும். கூடி வாழுகின்ற ஒரு அனுபவம், கூடி பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அனுபவம் திருச்சபையில் இருக்க வேண்டும். கூடி மகிழ்கின்ற ஒரு அனுபவம் திருச்சபையில் இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜாய் டுகெதர், ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சி இருக்கின்றதா? ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்கின்றோமா? அப்படியே வந்து சில மாதிரி முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு அது அல்ல திருச்சபை. மகிழ்ந்து களி கூறுகின்ற அனுபவம் கொண்டது திருச்சபை. என்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே போக வேண்டும், அவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே வர வேண்டும், அது திருச்சபை. பவுல் அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். பிலிப்பியர் 2:17 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மகிழ்ந்து உங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுகிறேன். ஊழியக்காரன் சொல்றார், நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுறேன். அடுத்த வசனம் பாருங்க, இதுதான் அனுபவம். நான் மாத்திரம் மகிழ்ந்து நான் மாத்திரம் சந்தோஷப்பட்டுட்டு போறதல்ல, என்னோட சேர்ந்து நீங்களும் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். யோவான் 15 அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். 11 பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கின்றது. அன்பு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும், அன்பு இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் கிடைக்கும், அன்பு இருக்கும் பொழுது ஒரு நிறைவு உண்டாவதை நாம் திருச்சபையிலே காண முடியும். அப்ப திருச்சபையாக நாம் மகிழ வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். எங்க இவரை பார்த்து நம்ம தோத்திரம் போட்டுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு வேற பக்கமா போறவங்க இருக்காங்க. அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து இல்ல, இந்த அம்மாவை பார்த்து நம்ம பேசிடக்கூடாதே அப்படின்னு பின்பக்கமாக போகிற சமுதாயம் உள்ள உலகம் இந்த உலகம் அது அல்ல திருச்சபை. அன்பினாலே ஒவ்வொரு முறையும் பாவ அறிக்கை சொல்கிறோம், ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன சொல்கிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை. எப்போ ஆண்டவர் சுகத்தை தருவார்? அவரை நம்பும் பொழுது, அவர்களை மகிழ்ந்து களி கூறும் பொழுது. பிலிப்பியர் 4:4 அழகாக சொல்லுது, என்ன சொல்லுது, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயா 58:7 மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஏசாயா 58:7, பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு எனக்கு எது ஆண்டவருக்கு உகந்த உபவாசம்? சரி, மேலே உள்ளதெல்லாம் விட்டுருங்க, நம்மளால செய்ய முடியாது. ஆனா அங்க ஒரு வசனம் சொல்லி பாருங்க, உன் மாம்சமானவனுக்கு யாரு? உன் மாம்சமானவன் யாரு? நீங்க பெத்த பிள்ளை, உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி, அவங்களுக்கே இன்னைக்கு ஒளிவுமறை உள்ள கிறிஸ்தவமாக சமுதாயமாக நாம் மாறிவிட்டோமே. ஐயோ, ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார். எங்கே போனது உங்களுடைய மகிழ்ச்சி? ஒரு நிமிஷம் வந்துட்டு போற மகிழ்ச்சிக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் தருகிற நித்திய மகிழ்ச்சி என்பது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, தவறு செய்யும் போது கண்டிப்பதும், அவர் திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய நீதி. அப்போதான் ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். தவறு செய்தவர்களும் தவறை உணர வேண்டும், அப்போதான் அவர்களும் நம்மளோட ஐக்கியமாக இருக்க முடியும். அந்த உணர்வுக்குள்ளே நாம் வரும் பொழுது ஒருமனப்பட்ட திருச்சபையாக நாம் மகிழ முடியும். குடும்பங்களாக, சமுதாயமாக, திருச்சபையாக நாம் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் இதை செய்யணும். ஆனால் இதை விட்டுவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்தில் 58:8. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது, உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும்,
கர்த்தருடைய மகிமை உன்னாலே உன்னை பின்னாலே காக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆமேன். அப்படின்னா என்ன? அது எனக்கு அப்படியே நடக்கணும். ஆமேன். இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் சுகவாழ்வு துளிர்க்கணும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உன் சகோதரன் மாம்சத்துக்குரியவன் அனாதையாக இருக்கின்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் எங்கே அவர்களுக்கு எங்கே மகிழ்ச்சி? ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் திருச்சபையாக சமூகமாக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமேயானால் ஆண்டவருடைய ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தை நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் திருச்சபையிலே ஒருமுனைப்பாட்டுக்கு தடையாக இருந்திருக்குமேயானால், மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்திருக்குமேயானால், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக இருந்திருக்குமேயானால், உன்னதமான அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்திருக்குமே ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய சரீரமாகி திருச்சபையை நான் காயப்படுத்தி விடக்கூடாது என்று கண்களை மூடி ஒரு விசையாக நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த திருச்சபை உம்முடைய சரீரம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை ஆண்டவர் கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்கின்றதே, உம்முடைய ஆலயத்தின் மகிமையை நான் கெடுத்து விடக்கூடாது. உம்முடைய ஆலயத்தின் ஒற்றுமையை நான் இழக்க செய்து விடக்கூடாது. என்னால் முடிந்த வரைக்கும் இந்த திருச்சபையின் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை இந்த உலகத்துக்கு நான் சாட்சியாய் சொல்ல வேண்டும். நம்முடைய இருதயத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமிடுகிறது எத்தனை நன்மை இன்பமானது என்று சொன்னமுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கூடி ஒருமித்து வாசம் செய்கின்றது எங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி தருவதாக, உங்களுடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதாக, ஆண்டவரே அநீதி நிறைந்த கூட்டத்திலே மனிதனோடு மனிதனாய் வாழாதபடி கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து ஆண்டவரை கனி கொடுக்கின்ற ஒரு கொடிகளாக நாங்கள் வாழ எங்களை பக்குவப்படுத்தும் தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே.